ஹலோ கைஸ், எந்த ஒரு விஷயத்துல ஆழம் ஜாஸ்தியா இருக்கோ அதுல ரகசியங்களும் அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க. இது கடலுக்கு ரொம்பவே பொருந்தும். மனிதர்களை ஒவ்வொரு நாளும் வேக்க வைக்கிற ஒரு விஷயம்னா அது கடலை சொல்லலாம். கடலுக்குள்ள ஆழமா புதைந்திருக்கும் பல விஷயங்களை மனிதன் இன்னும் கண்டுபிடிக்கல. உதாரணத்துக்கு பெர்முடா முக்கோணத்தோட மர்மம், டைட்டானிக் கப்பல்னு சொல்லிக்கிட்டே போலாம். கடலை பத்தி சில விஷயங்களை நம்ம அப்பப்ப கண்டுபிடிச்சாலும் பல விஷயங்கள் நமக்கு இன்னும் மர்மமாக தான் இருக்கு. நம்ம பூமியில 70% கடல் இருக்கு. இதுல பெருங்கடல்கள் பல நூற்றாண்டுகளாக இன்னும் மனிதனால் ஆராயப்படாமல் இருக்கு. இதை தொடர்ந்து சில டைவர்ஸ் அவங்க உயிரை பணையம் வச்சு கடலோட ஆபத்தான ஆழங்களுக்கு போய் பல மர்மமான விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு வீடியோல கடலுக்கு அடியில அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட 15 பயங்கரமான கண்டுபிடிப்புகளை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்ல போகுது, ஸோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. புது வியூவர்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இமீடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். சாக்யூஎம் மெக்சிகோல இருக்கும் யுகட்டான் கடற்கரை ஓரம் இந்த இடம் இருக்கு. இந்த இடத்துக்கு போக உள்ளூர்வாசிகள் யாருமே தைரியமா வரமாட்டாங்களாம். ஏன்னா இந்த இடம் மாயன் சிவிலைசேஷன் காலத்திலிருந்தே ஒரு சபிக்கப்பட்ட இடமாக சொல்லப்படுது. இந்த ஊர்ல வாழும் மக்கள் இந்த கடல் பகுதிக்குள்ள போறவங்க யாருமே திரும்பி உயிரோட வரமாட்டாங்கன்னு சொல்றாங்க. இந்த இடத்த ஆய்வு செய்ய ஆராய்ச்சியாளர்கள் குழு இங்க வந்த போது உள்ளூர் மக்கள் அவங்கள போக விடாம மிரட்டி இருக்காங்க. இந்த இடம் 2012 முதன் முறையா நடந்த ஆய்வுல தான் வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது. இந்த இடத்துல அப்படி என்ன ஆபத்து இருக்குன்னு ஆராய்ந்த ஆராய்ச்சியாளர்கள் இந்த பகுதியோட கடல் நீருக்கு அடியில போகும்போது அங்க 2 அறைகள் முழுக்க 1000 கணக்கான மண்டையோடுகளும் மனித எலும்புகளும் இருந்திருக்கு. நேஷனல் ஜியோகிராபிக் இந்த இடத்த ஆராய்ச்சி பண்ணதுல இது மனிதர்களுடைய கல்லறையாக இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மனிதர்களுடைய உடல் எப்படி இவ்வளவு ஆழத்துல புதைக்கப்பட்டது? மாயன் சிவிலைசேஷன் காலத்திலிருந்தே இறந்தவங்க உடல் இங்க அடக்கம் பண்ணப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க. அப்படிதான் இந்த மனித எலும்புகள் மண்டையோடுகள் இந்த அடிப்பகுதியை அடைந்திருக்கும்னு நம்புறாங்க. ஆனா இதுக்கான சரியான பதில் இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியல. த கோப்ளின் ஷார்க், நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவே ஒரு குழப்பமான தோற்றத்தை கொண்ட விலங்கு இது. கோப்ளின் ஷார்க்ஸ் பொதுவா வாழும் புதைப்படிவம், அதாவது லிவிங் ஃபாசில்ஸாக சொல்லப்படுது. ஏன்னா இந்த சுறா பல மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக கடல்ல வாழ்ந்து வருவதாக நம்பப்படுது. இந்த சுறா கடல்ல மட்டும் காணப்படும். இது கடலோட மேல் பகுதியில இருந்து சுமார் 330 அடி ஆழத்துல தான் வாழுமாம். அப்படின்னா இது மனிதர்களுக்கு பெரிய ஆபத்து இல்லைனாலும் இது வேட்டையாடுற முறைய பார்த்தா பயங்கர ஆபத்தாக தான் இருக்கும். எதுவாக இருந்தாலும் அடுத்த முறை கடல் தண்ணீர்ல உங்க கால வைக்கும் போது இந்த சுறாவை நினைச்சு பாருங்க. ஏன்னா இது எப்ப வேணா கடலோட மேல் பகுதிக்கு வரலாம். The Lost City of Atlantis. இன்றும் யாராலையும் நிரூபிக்கப்படாத ஒண்ணுனா இதை சொல்லலாம். இதை பத்தி நிறைய புராண கதை இருக்கு. இந்த நகரம் பல திரைப்படங்கள்லயும் கதைகள்லயும் மட்டுமே சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இது உண்மையிலே கிடையாதான்னு யோசிப்பீங்க. பல ஆய்வாளர்கள் இந்த நகரம் வெவ்வேறு இடத்துல இருப்பதாக சொல்லி நல்லாவே நம்மளை குழப்பியிருக்காங்க. ஆனா அட்லாண்டிக் பெருங்கடலை ஆராய்ச்சி செய்த ஆராய்ச்சியாளர்கள் இந்த கடல் பகுதியோட ஆழத்துல பல பழைய நகரங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நகரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டப்போ பல உடைந்த கப்பல்கள், 50 அடி நீளமுள்ள சிலைகள், தங்கம் மற்றும் வெள்ளி நாணயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலும் இந்த நகரங்கள் கடலுக்கு அடியில பல கிலோமீட்டர் தொலைவுக்கு இருந்திருக்கு. இது உண்மையிலேயே தி லாஸ்ட் சிட்டி ஆஃப் அட்லாண்டிஸ் ஆக இருக்குமா? டீப் சீவென்ஸ், கடலுக்குள்ள எவ்வளவு ஆழமா போறோமோ அந்த அளவுக்கு கடல் நீரின் வெப்பமும் ரொம்ப குறைவா இருக்கும்னு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த கண்ணோட்டத்தை 1997 நடந்த ஆழ்கடல் ஆராய்ச்சி மாத்தியது. ஆழ்கடல்ல துவரங்கள் உருவாகி இது மூலமா வெளியான சூடான எரிமலை பாறைகள் தண்ணீரோட வெப்பத்தை மாத்திருக்கு. இந்த துவரங்கள் அதிகபட்சமா 400 டிகிரி செல்சியஸ் வெப்பம் வரைக்கும் எளிதா அடையும்னு சொல்லப்படுது. இருப்பினும் ரொம்ப விசித்திரமான விஷயம் இதுல என்னன்னா, இந்த வெப்பம் கடல் நீரை கொதிக்க வைக்கிறதே இல்ல. இது ஏன்னா பெரும்பாலும் கடலின் அதிக அழுத்தம் காரணமாக இருக்கலாம்னு சொல்லப்படுது. மோசமான ஆச்சரியங்கள் உங்களுக்கு பிடிக்காதுன்னா இந்த சூடான வெடிப்பு நிகழ்விலிருந்து நம்ம தள்ளி இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ஸ்டீம் இன்ஜின், நியூஜெர்சி கடற்கரையில தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் 2 மிகவும் அரிதான மற்றும் கணிசமா நன்கு பாதுகாக்கப்பட்ட ஸ்டீம் இன்ஜினை கடலோட 90 அடி ஆழத்துல கிடப்பதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ரயில்கள் 1850 சேர்ந்தது. இது எப்படி கடலுக்குள்ள வந்ததுன்னு யாருக்குமே தெரியல. இதுக்கு காரணம் ஒருவேளை புயல் இல்ல சுனாமியா இருக்குமோன்னு கூட யோசிச்சாங்க. சில நாடுகள் அவங்களோட பழைய தொழில்நுட்பங்களை இப்படி கடலுக்கு அடியில புதைப்பது சாதாரண செயலாக இருந்தாலும் இந்த ரயில்கள் கட்டப்பட்டதாகவோ இல்ல தொலைந்து போனதாகவோ எந்த பதிவும் இதுவரை எந்த நாட்டுக்கிட்டையும் கிடையாது.
ஐஸ் ஃபிங்கர் ஆஃப் டெத். இந்த பேர்லேயே ஆபத்து இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் உண்மையிலேயே சுருக்கங்கள் அதாவது ரிங்கிள்ஸ் பயமுறுத்துறதை விட ரொம்ப சுவாரஸ்யமானது. கடலில் இருக்கும் பனிக்கட்டிகள் உடஞ்சு உப்பு தண்ணீரை வெளியேற்றும் போது நீருக்கடியில் இந்த ஐசுக்கள்ஸ் உருவாகுது. உப்பு நீர் நல்ல தண்ணீரை விட அடர்த்தியானதுங்கிறதுனால அது கடலுக்கு அடியில் போகும்போது இது கூட தொடர்பில் வரும் நல்ல தண்ணீரை உறைய வச்சிடும். இது கடலோட அடிப்பகுதியை அடையும் போது இது கிட்ட எந்த உயிரினம் தொடர்பில் வருதோ அது எல்லாத்தையும் இப்படி ஃப்ரீஸ் பண்ணிடும். இது பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தாலும் ஆழ்கடலில் நடக்கும் ரொம்ப ஆபத்தான ஒரு செயல்முறையாகும். வுல்ஃப் ஃபிஷ். இந்த மீன் பார்க்க ரொம்ப விசித்திரமா தெரியும். ஆனா இது கடலுக்கு அடியில் இருக்கும் பாறைகள் மற்றும் சின்ன குகைகள் நடுவில் வாழும். இது உண்மையிலேயே ரொம்ப பயங்கரமான மற்றும் ஆபத்தான மீன் தான். இந்த மீன் பார்க்கறதுக்கு மனிதனை வேட்டையாடும் ஓனாய் போலவே இருக்கும். இந்த மீன் திடீர்னு நம்ம முன்னாடி வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம எல்லாரும் தெரிச்சு ஓடுவோம். ஏன்னா இதோட பற்கள் அமைப்பு அந்த மாதிரி இருக்கும். இந்த மீன் ஆழ்கடல்ல சில குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டுமே இருக்கும். இதோட கருப்பு கன்னத்து எலும்புகளும் இதுக்கு பின்னாடி இருக்கும் கூர்மையான ஃபின்ஸும் இதை பார்க்க ஒரு மான்ஸ்டர் மீன் தோற்றத்தை கொடுக்கும். இது பாறைகள் நடுவுல வாழ்றதுனால கடல் தரை மற்றும் பாறைகள் நிறத்துல தான் இருக்கும். இதனால இந்த மீன் எளிதா கண்ணுக்கு தெரியாது மற்றும் இது திடீர்னு தான் தாக்கும். இந்த மீன் 40 அடி நீளம் வரை வளரக்கூடியது. அப்போ தோற்றத்துல எவ்வளவு பெருசா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. துவாரகா சிட்டி. இந்தியாவில் துவாரகாவை பற்றி கேள்விப்படாதவங்க யாருமே இருக்க முடியாது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி துவாரகா கிருஷ்ணரின் நகரமாக இருந்தது. ஆனால் காலப்போக்கில் இந்த நகரம் கடலுக்கு அடியில் மூழ்கியது. இப்போ துவாரகாங்கிற ஒரு நகரமே கிடையாது. இந்த இடம் இந்து மதத்தின்படி 4 தர்மங்களில் ஒன்றாகும். வடமேற்கு இந்தியாவில் உள்ள குஜராத்தின் மேற்கு கடற்கரை நீருக்கடியில் இந்த நகரம் இருப்பதாக சொல்லப்படுது. இது இந்தியாவின் சிறந்த ஆய்வு செய்யப்பட்ட நீருக்கடியில் உள்ள தலங்களில் ஒன்றாகும். இது 9000 ஆண்டுகளாக கடலுக்கு அடியில் மூழ்கியிருப்பதாக சொல்லப்படுது. ரிவர் அண்ட் சி. இதை பத்தி ஏற்கனவே நான் போன வீடியோலயே சொல்லியிருந்தேன். இங்கிலாண்டில் ஓடும் தேம்ஸ் நதியை விட 350 மடங்கு அதிக அளவுல இருக்கும் ஒரு நீரோட்டத்தை ஆழ்கடல் படுக்கையில ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆழ்கடல் ஆராய்ச்சியின் போது ரோபோட்டை வச்சு ஆய்வு செய்யும் போது அது நிலத்துல உள்ள நதி மாதிரியே ஆழமான கால்வாய்களை செதுக்கியிருப்பதை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. நில ஆறுகள் எப்படி இருக்குமோ அது போலவே சில இடங்கள்ல இந்த நதி கடல் படுக்கையில இருந்து 115 அடி ஆழம் வரைக்கும் இருந்திருக்கு. இந்த நதி நிலத்தில இருந்திருந்தா இதோட மிகப்பெரிய அளவுக்கு இது உலகின் 6வது மிகப்பெரிய நதியாக இருந்திருக்கும். ஜெயண்ட் ஸ்குவிட். பழங்கால புராண கதைகள்ல மட்டுமே இருப்பதாக சொன்ன ஒரு உயிரினம் புராண கதைகளை உண்மையாக்குற வகையில நிஜமாவே இருக்கு. அதுதான் இந்த ராட்சச ஸ்குவிட். இது 2006 ஆண்டு ஆழ்கடல் ஆராய்ச்சியின் போது விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்டது. இதுகளோட பேர் குறிப்பிடுவது போல பெரிய ஸ்குவிட்டுகளை பார்க்காம தவற விடுவது ரொம்ப கடினம். ஏன்னா இது உண்மையிலேயே ஒரு விலங்கு போல மனிதர்கள்கிட்ட பழகுமாம். இந்த ராட்சச ஸ்குவிட்டோட கண்ணு மட்டும் 10 இன்ச் பெருசாகவும் இது சுமார் 200 கிலோ எடையும் கொண்டது. ஜீசஸ் ஸ்டாச்சு. நீங்க கடலுக்கு அடியில டைவ் பண்ணும்போது இப்படி ஒரு பெரிய சிலுவையில ஜீசஸ் சிலையை பார்த்தா என்ன செய்வீங்க? இந்த சிலை இட்டாலியன் மார்பிள செய்யப்பட்ட 820 கிலோ எடையை கொண்டது. ஆழ்கடல் ஆராய்ச்சியின் போது இந்த ஜீசஸ் சிலையை பார்த்து விஞ்ஞானிகள் ரொம்பவே திகைச்சு போனாங்க. 1956 இறந்த ஒரு சிறுவனுக்காக செய்யப்பட்ட இந்த ஜீசஸ் சிலை நிராகரிக்கப்பட்டதால் 1962 நீருக்கடியில வைக்கப்பட்டது. இது இப்போ இறந்த டைவர்ஸுக்கான நினைவிடமாக சொல்லப்படுது. ஜெயண்ட் ஓர்ஃபிஷ். கடலுக்குள்ள கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மீன் பாக்குறதுக்கு ஸ்கூல் பஸ் மாதிரி நீளமா இருக்கும். ஏன்னா இது குறைஞ்சபட்சம் 26 அடி நீளத்துக்கு வளருமாம். இதோட நிறம் வெள்ளை போலவும் பிரகாசமான சிவப்பு நிறத்திலையும் இருக்கும். இது பொதுவா 660 அடியில இருந்து 3300 அடி ஆழத்துல தான் இருக்குமாம். இந்த மீன் கடலோட மேற்பரப்புக்கு வராது. அப்படி இது வந்தாலும் இது உடனே இறந்துவிடும்னு சொல்லப்படுது. பிரைவேட் பிளேன். ஆழ்கடல்ல எப்பவும் ரொம்ப விசித்திரமான விஷயங்களை பார்க்க முடியும்னு பல விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி இந்த விமானத்தை ஆழ்கடல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல பயமுறுத்தும் விஷயம் என்னன்னா இந்த விமானத்தோட பைலட் அவருடைய நாற்காலியில இன்னும் இருந்திருக்காரு. ஆனா அவருடைய எலும்புகள் மட்டும்தான் அந்த இருக்கையில இருந்தது. மேலும் பல மனித எலும்பு கூடுகள் இந்த விமானத்துக்குள்ள கண்டுபிடிக்கப்பட்டது. ஏதோ ஒரு காரணத்தினால இந்த விமானம் கடல்ல விழுந்து விபத்துக்குள்ளாகி இருக்கலாம். அதுல இருந்தவங்களும் இறந்து போயிருக்கலாம். ஆனா அவங்களோட எலும்புகள் மட்டும் அப்படியே இருந்திருக்கலாம்னு நம்பப்படுகிறது. ஜெயண்ட் ஐபால். அக்டோபர் 2012 புளோரிடால இருக்கும் பம்பானோ கடற்கரை ஓரமா ஒருத்தர் குளிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்போ அவர் கண்ணுல ரொம்ப விசித்திரமான ஒண்ணு மாட்டுச்சு. அமெரிக்காவின் புளோரிடா கடற்கரை ஓரம் பல மீன்கள் வருவது சாதாரணமாக இருந்தாலும் இந்த கண்ணிமை அதாவது ஐபால் என்னன்னு ஆராயும் போது இது வால் மீன் அதாவது ஸ்வாட் பிஷோட கண்ணாக இருந்திருக்கலாம்னு யோசிச்சாங்க. மீனவர்கள் இந்த மீனை பிடிச்சு கண்ணை கடல்ல எரிஞ்சிருக்கலாம், அது கடற்கரை ஓரம் வந்திருக்கலாம்னு விஞ்ஞானிகள் தெரிவிச்சாங்க. ஆனா இந்த கண் வெவ்வேறு வாதங்களை உருவாக்கினாலும் இது இன்னும் மர்மமாக தான் இருக்கு. ஏன்னா இந்த ராட்சச கண் ஒரு நபரின் 2 உள்ளங்கைக்கு சமமாக இருந்தது. ஏன்சியன்ட் மெடிசன்.
மேற்கத்திய தீவுகளில் இருந்து பல கிலோமீட்டர் தொலைவில் நீருக்கடியில் இருந்து மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த மருந்துகள் ஒரு மூழ்கிய ரோமன் கப்பலில் இருந்து எடுக்கப்பட்டது. இந்த மருந்துகளை ஆராய்ச்சி செய்த போது இது சுமார் 2000 ஆண்டுகள் முன் தயாரிக்கப்பட்ட மருந்துகளாக இருக்கணும்னு கண்டுபிடிச்சாங்க. இந்த மருந்துகள் கண் சிகிச்சைக்கு பயன்படுத்தப்பட்டதுன்னு கண்டுபிடிச்சாங்க. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, 2000 ஆண்டுகளுக்கு முன்புல இருந்தே மருத்துவம் காலத்தை விட மிக முன்னால் இருந்ததுதான். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். நீங்க பார்த்த இந்த 15 ஆழ்கடல் கண்டுபிடிப்புகளில் எது உங்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போன வாரம் கமெண்ட் பண்ண 10 பேரை பார்ப்போம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க. அன்டில் தென், ஸ்டே சேஃப். சைனிங் ஆஃப். நன்றி.